இந்த ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அருடைய இறக்கைகள் வைத்து உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுசையும் தந்து நம்முடைய தேவை என்ன என்று அறிந்து நம்மை வழிநடத்தி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு நினைச்சிருக்கிறேன். இந்த நாளுடைய தலைப்பு நாம் எல்லாருக்கும் ஒரு வாதல் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவிலே நமக்கு ஒரு வாதல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வாதலில் ஆறு காரியங்கள் இருக்கிறது. அதில் மூன்று காரியங்கள் அந்த வாதலை கதவை நாம் திறக்காமல் இருக்கக்கூடிய காரியம். அதில் மூன்று காரியங்கள் கண்டிப்பாகவே நாம் நம் கதவை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் மூன்று காரியத்தில் கண்டிப்பாகவே நாம் கதவை சாய்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாதலுக்கு முன்னால், நம்முடைய வாதல் கதவுக்கு முன்னால் மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஏன் நாம் கதவை திறக்காமல் சாய்த்து அடைக்க வேண்டும்? அந்த வாதலுக்கு முன்னால் சர்ப்பம் இருக்கிறது. அந்த வாதலுக்கு முன்னால் சிற்றின்பங்கள், உலக ஆசைகள் இருக்கிறது. அந்த வாதலுக்கு முன்னால் பணம், பொருள், விலை உயர்ந்த ஆடை இருக்கிறது. இந்த மூன்று காரியத்தையும், இந்த பொருளை, இந்த சர்ப்பத்தை, இத்தகைய ஆடைகளே, பொன், பணம், வெள்ளியை நாம் இந்த வாதலுக்குள் ஏற்றாமல் இருக்க கடவுள் விரும்புகிறார். வாசிப்போம் ஆதியாகமம் 4:7 வாசிப்போம். நீ நன்மை செய்தால் உனக்கு வெகுமதி கிடைக்கும், தீமை செய்தால் உடனே பாவம் உன் வாயில் வந்து பதுங்கி நிற்கும் அன்றோ? அதன் ஆசை உன்மேல் இருக்கும், நீயோ நன்மை செய்தால் உனக்கு வெகுமதி கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு நீ நன்மை செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும். ஹல்லேலூயா. நீ நன்மை செய்யும் போது நீ மகிமைப்படுத்தப்படுகிறாய். ஹல்லேலூயா. நீ நல்லதை செய்யும் போது உனக்கு சமாதானம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லதை செய்ய வேண்டும், நீ நல்ல காரியங்களை செய்யும் போது உனக்கு சமாதானம், பரிசுத்தம், வெகுமதி, மகிழ்ச்சி எல்லாம் உனக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. திருப்பி வாசி. நீ நன்மை செய்தால் உனக்கு வெகுமதி கிடைக்கும், தீமை செய்தால் உடனே பாவம் உன் வாயிலில் வந்து பதுங்கி நிற்கும் அன்றோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தீமை செய்யும் போது பாவமாய் சர்ப்பமாக மாறுகிறது. அது உன்னுடைய வாதல் என்று படுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எதற்காக அது படுத்திருக்கிறது? பரலோக வாதலை அடைக்க, உன்னை அதுக்குள் ஏற்றாமல் இருக்க, பரலோக வாதல் இருந்து உன்னை தள்ள அது படுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாகம் படுத்திருக்கிறது, வை சர்ப்பம் படுத்திருக்கிறது, உன் வாதலில் படுத்திருக்கிறது, உனக்கு சாமத்தை கொண்டு படுத்திருக்கிறது.
செய்தால், தீமை செய்தால் உன் மாதலிலே வல்சர்ப்பம் படுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்சர்ப்பம் என்றால் நான் ஒரு மிருகம் என்று நினைத்துக் கொள்கிறேன். அது ஆதியிலே உருவாக்கப்பட்டு பாவத்தை உருவாக்கியதே வல்சர்ப்பம். ஹல்லேலூயா. மனிதனுடைய மகிமையே இந்த மனத்தில் இருந்து தூக்கி எறிந்ததே வல்சர்ப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்சர்ப்பத்தை கண்டால், சர்ப்பத்தை கண்டால் நான் பயப்படுகிறோ. ஏனோ சரீரத்தை அது கொல்லும் என்று நீ பயப்படுகிறா. உன் ஆத்மாவாகிய உன் மாதலிலே உன் ஆத்மாவை கொண்டு கொண்டு அது படுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் ஆசை உன்மேல் இருக்கும், அதன் மேல் அவன் ஆசை அதன் மேல் இருக்கும். பாவத்தை நீ அன்பு செய்கிறா, எல்லாவற்றை நீ ஆசைப்படுகிறா. அந்த ஆசை அவனை பாவத்தை செய்ய வைக்கிறது. சர்ப்பத்தை நீ அன்பு செய்கிறா, பாவத்தை நீ அன்பு செய்கிறா. நீயோ அதை அடக்கிக் கொள்ள வேண்டும், நீயோ அதை அடக்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கதவை சாய்த்துக் கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் வல்சர்ப்பவனை தேடி வரும்போது நீ என்ன செய்வா? இல்லத்துக்குள் ஏறாதபடி எதெல்லாம் அடைக்க வேண்டுமோ அதெல்லாம் அடைத்து விடுவாய். ஹல்லேலூயா. அடைக்கிறது மட்டும் அல்ல, அந்த வல்சர்ப்பத்தை பழி வாங்குவாய். ஹல்லேலூயா. ஏனெனில் இது திருப்பி இந்த இல்லத்தில் வந்துவிட்டாலோ எந்த பயம் உனக்குள் வருகிறது. அதனால் அதை கொல்லும்படியாக நீ தீர்மானிக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆத்மாவாகிய உன் மாதலிலே அது படுத்திருக்கிறது. அதை கொல்ல உனக்கு விருப்பமில்லை. அன்பு செய்கிறா, ஆசைப்படுகிறா. பொய் பேச ஆசைப்படுகிறா, திருட ஆசைப்படுகிறா, பிறரை வஞ்சிக்க ஆசைப்படுகிறா, உடல் இச்சையில் ஆசைப்படுகிறா, சிற்றின்பத்தில் ஆசைப்படுகிறா, பலவித பாவத்திலே ஆசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் எப்போது அவன் கேடாக மாறுகிறான்? ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கும் போது அவன் பால் குடித்து வளரும் வரை, அவன் என்ற பெயரை அறியும் வரை, நான் என்ற எண்ணம் வரும் வரை, கால் ஊழி நடக்கும் வரை அவன் நல்லதாகவே இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் என்ற எண்ணம் வருகிறது, என் பேர் செரிமால் என்று வருகிறது, எனக்கு இத்தனை வயதாகிறது என்று வருகிறது, என்னால் நடக்க முடியும், என்னால் என்னால் படிக்க முடியும், என்னால் வாழ முடியும் என்று இதோ திறமை ஆற்றல் என்னில் வருகிறது. ஹல்லேலூயா. அப்போதுதான் பாவத்தை அன்பு செய்ய தொடங்குகிறோ. உணவில் மேல் இச்சை வருகிறது, உடை மேல் இச்சை வருகிறது, உடல் மேல் இச்சை இருக்கிறது. இதோ பிறரை கண்டு இச்சைப்படுகிறோ, பிறருடைய சம்பத்தை கண்டு ஆசைப்படுகிறோ. அவர்களைப் போல் வாழ வேண்டும், நான் அவர்களைப் போல் இருக்க வேண்டும், நான் என்ன குறைந்தவனா என்ற எண்ணம் வருகிறது. இதோ இச்சை ஆசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சியான் மக்களுக்கு கடவுள் சொல்லுகிறார், பரலோகத்தில் நான் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் மக்களுக்கு கடவுள் சொல்லுகிறார், உன் ஆசை அடக்கிக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதவை சாய்த்துக்கள், இந்த வல்சர்ப்பவனை வஞ்சித்துக் கொள்வார். அவன் தட்டி கொண்டே இருக்கிறார், உன் கதவை சாய்த்துக்கள். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவார்கள், நான் நல்லவனாக திருந்த விரும்புகிறேன், நான் ஒரு நல்லவளாக மாற விரும்புகிறேன், எங்களால் முடியவில்லை என்று.
அநேகர் பேசிக் கொள்ளுகிறார்கள். உண்மை சொற்பவனை வஞ்சிக்கும்படியா இருக்கிறது, உன்னை வஞ்சித்துக் கொண்டா இருக்கிறது, அதை வெட்டி கதவை சாய்த்துக்கொள். ஹல்லேலூயா. எப்படி உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு ஏன் நடக்கவில்லை? அடக்கிக்கொள். ஹல்லேலூயா. கோபம் வரும்போது அடக்கிக்கொள். ஹல்லேலூயா. உடல் இச்சை ஏற்படும் போது அடக்கிக்கொள். ஹல்லேலூயா. பொருளாசை வரும்போது வேண்டாம் என்று நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. ஒரு மனிதனால் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏனென்று ஒரு மனிதனாக ஆண்டவர் இந்த உலகத்தில் படைக்கும் போது எல்லா அறிவை கடமை, எல்லா படைப்புகளை பார்க்கலோ அதிக அறிவை ஆண்டவர் ஊட்டி ஜனங்களை படைத்தார். இந்த மனிதனால் எல்லாம் ஆகும் என்ற நிலையிலே ஆண்டவர் ஆற்றலை, திறமை, ஞானத்தை, கழிவையும் எல்லாவற்றை கொடுத்து படைத்தார். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை ஊதுகிறார், ஊதி நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நினைத்தால் உன்னை அடக்கிக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏனெனில் பரிசுத்தாவியானவர் உனக்குள் இருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவரை கொண்டு இந்த மண்சப்பத்தை உள்ளேற்றாதபடி அழித்துவிட உன்னால் முடியும். ஹல்லேலூயா. ஏனெனில் பிடுங்கி எறியக்கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இடிக்க வேண்டியதே இடித்து தகர்க்கக்கூடிய அதிகாரத்தை பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு மட்டுமல்ல, இந்த அதிகாரங்கள் நாம் ஒவ்வொரு பேருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களால் மாற முடியவில்லை என்று சொல்லுகிறதெல்லாம் பொய். ஹல்லேலூயா. ஏனென்றால் மண் சர்ப்பத்தை அன்பு செய்கிறீர்கள், பாவத்தை அன்பு செய்கிறீர்கள், இச்சை அன்பு செய்கிறீர்கள், பொருளாசை அன்பு செய்கிறீர்கள், ஆடம்பரங்களை அன்பு செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீ உலகத்தை அன்பு செய்தால், நீ இந்த மண் சர்ப்பத்தை அன்பு செய்தால் உனக்கு பரலோகம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றானது இந்த மண் சர்ப்பத்தை, இந்த பாவத்தின் சர்ப்பத்தை, இந்த பாவத்தின் இருளை உன்னுடைய இதயத்துக்குள்ளே, உன் இல்லத்திலே ஆண்டவர் தங்கக்கூடிய உன் கூடாரத்திலே நீ ஏற்றாமல் கதவை சாய்த்துக்கொள். ஹல்லேலூயா. அடக்கிக்கொள். கதவை சாய்த்து கொண்டு அதன் மேல் நீ ஆசைப்படாதே. இந்த பாவத்தின் மேல் நீ ஆசைப்படாதே. குடி பழக்கங்கள் மேல் ஆசைப்படாதே. தீமை போயிட்ட பாவத்தை நினைத்து ஆசைப்படாதே. ஹல்லேலூயா. அடக்கிக் கொள்ளக்கூடியதே ஆண்டவருடைய பிள்ளைகள். நம் ஆண்டவராகிய கடவே ஆவியானவர் யார்? அவர் கண்ட்ரோல் படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அவர் நமக்குள் வரும்போது நம்மை கண்ட்ரோல் படுத்துவார். ஹல்லேலூயா. அடக்கிக் கொள்வார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருக்கு நீ இடத்தை கொடுக்க வேண்டும், நீ செபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், பாடலை பாட வேண்டும். அந்த சூழ்நிலைகள் உனக்கு வரும்போது உன்னை அடக்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ கதவை சாய்த்துக் கொள்ளும்படியாக ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சாய்த்துக் கொள்ளும் போது ஆவியானவர் தாற்பாலைய வைப்பார். ஹல்லேலூயா. அந்த மண் சர்ப்ப உண்ணி வராத படி அவருடைய வல்லமை கண்டு தாற்பாலைய போ
ஓடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் லாக் பண்ணுவார், உள்ளே நுழையாதபடி அவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக பாவத்தை செய்து கொண்டு அக்கிரமத்தை செய்து கொண்டு யார் மேல் பழியை போடுகிறோ, அன்பு செய்கிற சர்ப்பத்தின் மேலே பழியை போடுகிறோ, நான் அல்ல ஐயைய சாத்தா, நான் அல்ல, எனக்கு விருப்பம் இல்லை, இந்த பாவம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, என்னை அறியாமல் வருகிறது, அழக என்னை வஞ்சிக்கிறார் என்று நீ சொல்லும் போது ஆண்டவர் உன்னை பார்த்து சிரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார்? உனக்குள் தங்கக்கூடிய ஆவியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றாமது இது அந்த வஞ்சிக்கப்படுகிற ஆதாம் மேவாளை வஞ்சித்த சூழ்நிலைகளை சொல்லி ஆசை காட்டி வஞ்சித்த அந்த வல்சர்ப்பத்தை நீ உள்ளுக்கு ஏற்றாதபடி கதவி சாய்த்துக்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாமது நாம் கதவை சாய்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாம் நிலை என்ன என்பதை வாசிப்போம். இரண்டரசராகமம் 5:9 வாசிப்போம். நாமான் தன் குதிரைகளோடும் தேர்களோடும் எலிசையுடைய வீட்டு வாயிலின் முன் வந்து நின்றான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமான் எங்கே வருகிறார்? எலிசையுடைய வாக்கடரை தேடி வருகிறார். குஷ்டரோகத்தோடு யாதியோடு வருகிறார். இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அங்கு நீ சென்றால் போது, அவர் உன்னை தொட்டால் போது, உங்களுக்கு விடுதலை என்று நாமான் அரசனே அனுப்பி வைத்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒரு தீர்க்கதரிசி தேடி வரும்போது, ஒரு விடுதலைக்காக வரும்போது என்ன கொண்டு வந்தார்? பொன்னை கொண்டு வந்தார், வெள்ளியை கொண்டு வந்தார், விலையுயர்ந்த ஆடைகளே தாராளமாக அவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலிசை தீர்க்கதரிசி இருக்கக்கூடிய வாதலண்டே அவர்கள் தட்டுகிறார்கள். எலிசை தீர்க்கதரிசியோ இதெல்லாவற்றை கண்டுவிட்டார். என்ன சொல்லுகிறார்? ஓடி வாங்கள் என்று கூப்பிடவில்லை, கரவைத்து செபிக்கவில்லை. என்ன சொன்னார்? நீங்கள் குளத்தில் சென்று யோர்தான் குளத்தில் சென்று அங்கு முங்கி வாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அரசர் என்பது தீர்க்கதரிசிக்கு தெரிகிறது. அவர் ஒரு தலைவன் என்பது தெரிகிறது. ஆனாலோ ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்னால் அவர் அல்பம் என்று தீர்க்கதரிசி கண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த வரவேற்பை கொடுக்கவில்லை, எந்த பஸ்ஸறிப்பு அங்கு நடக்கவில்லை, எந்த விருந்தும் அங்கு நடத்தவில்லை. ஒரு வார்த்தை மட்டும் புறப்படுகிறது, குளத்தில் கடந்து சென்று முங்கி வாருங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு கோபம் இருந்தாலும், அவருக்கு காத்திரம் இருந்தாலும், அதை அவர் காட்டிக்கொள்ளாதபடி என்ன செய்கிறார்? குளத்தில் போய் குளித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குளித்த உடனே சரீரத்தில் இருந்த வியாதிகள் நீங்கி போனது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் 100,000 ரூபாயை கொண்டு வருகிறீர்கள். எங்களுக்கு இந்த விண்ணப்பம் நடக்க வேண்டும், நாங்கள் பொருத்தனை செய்துள்ளோம் என்று 1,00,000 கொண்டு வருகிறீர்கள். உங்களை பார்த்து இறைவாக்கு
கர்த்தர் கூறுகிறார், இல்லை நீங்கள் அங்கே அந்த ஊழியக்காரியோடு சென்று ஜெபித்து செல்லுங்கள், இதை கொண்டு வந்தோம் என்று காட்டுகிறீர்கள், இல்லை அங்கே கொடுங்க எந்த நிலை இருக்கிறது. முறுமுறுப்பு இல்லை, இதெல்லாம் இறைவாக்கினர் பார்க்க வேண்டும் என்று கொண்டு வந்தோம், இறைவாக்கினருக்கு விருப்பம் இல்லை என்றால் நாங்கள் இதை கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கதை இங்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகளை காண்டவராகிய கடவுள் அவியானவர் இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு பொன்னு மேல் பணத்தின் மேல் காணிக்கை மேல் விருப்பமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் எத்தனை தனவான்கள் ஆனாலும் எத்தனை படித்தவர்கள் ஆனாலும் இங்கே சேரில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கு நம்மை எலிசே தீர்க்கதரிசி செய்கிறார், ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லாத நிலையா இருந்தாலும் மனதுக்குள் அவர் வேதனைப்பட்டாலும் ஊழியக்காரன் சொல்லுகிறான் என்று ஒரு வார்த்தையில் தன்னுடைய பதவியையோ தன்னுடைய நிலையையோ அவர் மறந்து இதோ கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் முக்கியம். இறைவாக்குனர் தீர்க்கதரிசிகள் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தையிலே உங்களுக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். ஹல்லேலூயா. உன்னுடைய வாய்ப்படியே நீ பேசதுக்கல்ல, கீழ்ப்படிதல் இல்லாம நீ செய்து கொண்டு ஊழியர்கள் பழி போனதுக்கல்ல, எங்களுக்கு என்ன விடுதலை என்று கேட்பதுக்கல்ல, எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று கேட்கறதுக்கு அல்ல, உனக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிதலோடு செய்தார். ஒரு அரசர் ஒரு தனமான தன்னை மறந்து ஊழியக்காரன் சொல்கிறான் என்ற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியோடு ஒரு குளத்தில் முங்குகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த குளத்தில் வல்லமை இருக்கிறது, அந்த குளத்தில் அபிஷேகம் இருக்கிறது என்று இவருக்கு தெரியவில்லை, ஆனாலும் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ ஊழியக்காரனுடைய வார்த்தையே விடுதலை. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை கிடைத்து விட்டது. அடுத்தபடியாக நாமான் என்ன செய்கிறார், தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறார். கொண்டு வந்த பொன்னையோ கொண்டு வந்த செல்வத்தையோ இதோ உயர்ந்த ஆடைகளையோ தன் தீர்க்கதரிசிக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேண்டாம் என்று தள்ளுகிறார். ஆனா அவரோடு அவரோடு இருந்த ஊழியம் செய்த ஊழியக்காரன் அதன் மேல் இச்சைப்படுகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதன் மூலமாக அவனுக்கு தண்டனை வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இருந்த வாதலில் இரண்டாம் நிலையாக நீ சர்ப்பத்தை நீயே தாண்டுகிறா, சர்ப்பத்துக்கு முன்னால் கதவை சாய்த்து கொள்ளுகிறா. ஆவியானவர் லாக்கை போட்டு விட்டார், இனி சர்ப்பத்துக்கு இடம் இல்லை. அடுத்தபடியாக அழகை என்ன செய்கிறா, பொன்னையும் பணத்தையும் நீ அன்பு செய்கிற பொன்னையும் பணத்தையும் உலக சம்பத்தையும் உலக செல்வத்தையும் எல்லாவற்றையும் உன் வாதலண்டை கொண்டு வைக்கிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதற்கு முன்னாலோ நீ என்ன செய்ய வேண்டும், உன் கதவை சாய்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று நாம் படிக்கிறோம், படித்து சம்பாதிக்க வேலைக்கு செல்லுகிறோம். ஆண்டவருக்கு நான் மணிக்குறை கொடுக்காமல் அவரை அவருக்கென நேரங்களை செலுத்தாமல் அநேக மணிக்குறாய் உழைத்து நாம் சம்பாதிக்கிறோம். செல்வத்தின் மேலே பணத்தின் மேல் ஆசைப்படுகிறோம். இதோ ஆண்டவருடைய பிள்ளைகளே,
பணத்தின் மீதோ செல்வத்தின் மீதோ பொருள் ஆசையின் மீதோ இதோ விலை உயர்ந்தே ஆடை மீதோ அவனித்தே மகிமையான ஆடை உடுத்தால் அதற்கு மேலான ஆடை நான் கடன் வாங்கி வாங்குவேன் என்று பல நிலையிலே ஆடை மீது இச்சை கொள்கிறோம். ஹலலுயா ஹலலுயா. அவனை போன்ற ஆடையே உடுக்க வேண்டும், அவனை போன்று வீடு கட்ட வேண்டும், அவனை போன்று நிலம் வாங்க வேண்டும், அவனை போன்று எல்லாம் எனக்கு இருக்க வேண்டும், எல்லாரும் சிலருக்கு அதற்கு மேலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஹலலுயா. இதோ எலிசே தீர்க்க தரிசி ஆசைப்படவில்லை, எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அவருக்கு முன்னால், எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அவர் பெற்றுக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் இது நர் பரலோகத்து நம்மை கொண்டு செல்லாத பொருள் என்பதே அவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, அங்கனே நம்மை நமக்கு இதயம் உருவாக வேண்டும். எதற்காகவோ நாம் ஆசைப்படாமல், அதிகமா நாம் ஆசைப்படாமல், எதிலும் அதிகமா இச்சை அவனை கண்டு நாம் வாழாமல், ஆண்டவர் இருக்கிறார் என்பதே அவர் போஷிக்கிறார் என்பதே அது போதும் என்பதை கண்டு நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலக செல்வத்துக்கு முன்னாலே, இந்த உலக பேருக்கு முன்னாலே, இந்த உலகத்து பெருமைக்கு முன்னாலே, இந்த உலகத்தின் சமாதானத்துக்கு முன்னாலே நீ உன் கதவே சாய்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி நீங்கள் இரண்டாவது நிலையிலே இந்த உலக செல்வத்துக்கு முன்னால் உங்கள் கதவை சாய்த்து கொள்ளும் போது பரலோக செல்வத்தை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய உழைப்பில் கொடுக்கிறார், அதை தவிர நீ எதையும் விரும்பாதே. பிறரை மேல் பிறர் கொண்டு வரக்கூடியதை விரும்பாதே, பிறரை வஞ்சிக்க விரும்பாதே. கடவுள் உனக்கு கொடுக்கக்கூடியதிலே நீயோ உண்மை நேர்மை பரிசுத்தம் ஒன்றில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலக செல்வத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உன் ஆத்மாவை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன் தேவைகள் நடக்கிறதா? ஒவ்வொரு நாளும் உன் கடன்கள் தீர்கிறதா? நீ கடனே தீர்த்து விட வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை, கடனை வைத்து நீ செல்வங்களை சேகரித்து மேலும் மேல ஆண்டவர் மேல் பழி போடாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வாதலுக்குள் இரண்டா காரியம் இருக்கிறது. செல்வங்கள் வெள்ளி பொன் உயர்ந்த ஆடையே, ஆண்டவருடைய மகன் ஊழியக்காரன் கடவுளை சந்திக்கிறவர் அதை நீக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஊழியர்களே, பொருளாசைப்படுகிற ஊழியர்களே, படாசைப்படுகிறவர்களே, பிறரை வஞ்சிக்கிறவர்களே, விசுவாசிகளே, நீ இதை விட்டால் மட்டுமே உனக்கு பரலோகம். ஹல்லேலூயா. இல்லை, நான் ஆடி பாடி செபிக்கிறேன், வெள்ள ஆடை உடுக்கிறேன், நான் ஆண்டவருக்கென ஓடுகிறேன் என்று உன்னை பரலோகத்திலே இது கொண்டு செல்ல முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கதவு என்றே இனி மூன்றாம் நிலை இருக்கிறது. வாசிப்போம். அப்போஸ்தலர் பணி 5:9 வாசிப்போம். அதற்கு ராயப்பர், நீங்கள் இருவரும் ஆண்டவரின் ஆவியை சோதிக்க ஒன்றுபட்டதே, உன் கலவனை புதைத்தவர்களின் காலடிகள் கேட்கின்றன, இதோ கதவருகில் வந்து விட்டார்கள், உன்னையும் கொண்டு போவார்கள் என்றார்.
ஹலலுயா 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 அனனியா. இது சபேராயை விட்டு ஆண்டவர் பேசுகிறார், ராயப்பர் பேசுகிறார். இது அவர்கள் அப்போஸ்தலர்கள் அந்த நாட்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு மனப்பட்டு செபிக்கிறது மட்டும் அல்ல, எல்லா சம்பத்தையும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஒன்றாய் வைப்பார்களாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போஸ்தல சபையிலே அப்போஸ்தல சபையிலே ஆவியானவர் உருவாக்கிய சபையிலே அப்படி ஒரு காரியம் இருந்ததாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இவர்கள் நிலம் விற்கிறார்கள். நிலத்தை விற்றே ராயப்பரோடு கொண்டு கொடுக்க வேண்டும். இதோ அந்த சபையில் வைக்க வேண்டும். இதோ இவர்கள் என்ன செய்கிறார்கள், இதெல்லாத்தையும் எப்படி கொடுக்க நமக்கு வாழ வேண்டுமே, இது எப்படி நாம் கொண்டு கொடுக்க என்று அங்கு முறுமுறுக்கிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமே, நம்மள அநேக சிந்தனை அப்படி இருந்து கொண்டிருக்கிறது, நம்மள அநேக குறைகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. நீ உனக்கு ஒன்று இல்லாமல் ஆகும் போது ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியோ, நாங்கள் இப்படி கொடுப்போம் என்று பொருத்தனை செய்வோம், இல்ல இந்த சாபாகத்தை கொடுப்போம். ஆண்டவர் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறார், அப்போது எல்லாமா கொடுக்க என்பதே மனதுக்குள் எண்ணி அதில் ஒரு பகுதியை மறைத்து அதில் ஒரு பகுதியை தனக்கென எடுத்துக்கொண்டு இதுதான் தசமமாக, இதுதான் நாங்கள் வேண்டிக் கொண்ட காணிக்கைகள் என்பதை நினைக்கக்கூடியவர்களாக நாம் பலரும் இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், அநேக தசமமாக தரும்போது ஆண்டவர் பேசுவார், இந்த தசமமாகத்தில் உண்மை இல்லை, பொருத்தனை இல்லை, இதுல உண்மை இல்லை என்பதை கடவுள் பேசுவார். அதை நான் உங்களோடு பேச மாட்டேன். ஹல்லேலூயா. அதை நான் உங்களோடு பேசிக்கொண்டால் எனக்கு புது பேர் போடுவீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா ராயப்பர் அங்கு நம்மல்ல, ஆவியானவர் அவரோடு இருக்கிறார், ஆவியானவர் நாம் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆவியானவர் எரிச்சல் ஆத்திரத்தோடு இத்தனை தான் என்று கேட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, அவள் நடுங்கிடங்குகிறாள். அப்போது தீர்க்க தரிசனமாக வார்த்தை கடந்து வருகிறது. எப்படி கடந்து வருகிறது? இதோ ஒரு கணவன் இறந்து அவன் கடந்து சென்ற இடத்திலே நீயும் கடந்து செல்வாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இதோ இத்தகைய காரியங்கள் உன் வாதல் என்று நின்று கொண்டிருக்கிறது. உனக்குள் இது ஒரு சுபாவமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை ஏமாற்றக்கூடிய, ஆவியானவரை ஏமாற்றக்கூடிய, ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சுபாவம் ஒன்றிலிருந்து கொண்டிருக்கிறது. நீ உனக்கு பல அழிவுகளும் பல நாசங்களும் வந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன நினைக்கிறாய்? அழகை என்னை சோதிக்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களே, பொருத்தனை செய்கிறவர்களே, உனக்கு ஒரு அழிவு வருகிற என்றால், உனக்கு ஒரு நாசம் வருகிற என்றால், உனக்கு ஒரு நஷ்டம் வருகிற என்றால், உனக்கு ஒரு இழப்பு வருகிற என்றால், நீ சிந்தனையில் எண்ணிக்கொள்ள வேண்டும், நான் கொடுக்கிறதிலே குறைத்து விட்டேன்.
ஹல்லேலூயா. இல்ல என்னை அறியாமல் குறைத்து விடலாம் என்று நீ உணர்ந்து அவருடைய பாதத்திலிருந்து நீ செபித்து அதிலிருந்து மனம் மாற வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இதோ ஆண்டவராகிய கடவுள் இந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீ பரலோக ராஜ்யத்தை நீ கண்டடையாமல் இருக்க பரலோக வாதலே நீ மறுரூபமாகி அதுக்கு நுழையாமல் இருக்க அழகையானவ உன்னை வஞ்சித்துக் கொண்டே இறைக்கிறார். கடவுளுக்கு கொடுக்கக்கூடியதே என்ன வைக்கிறா, இதெல்லாம் என்று என்ன வைக்கிறா, இதெல்லாம் கொடுக்கவோ என்று உன்னை என்ன வைக்கிறா, அதற்கு உனக்கு பின்னால் என்ன இருக்கிறது, உன் வாதலில் என்ன இருக்கிறது, மறை இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராயப்பரோடு ஆண்டவருடைய மகனோடு போய் சென்றவுடனே ஆவியானவர் அனனியா உயிரை எடுத்து விட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கணவன் சென்ற இடத்திலே மனைவி மடக்கம் பண்ணக்கூடிய நிலையில் அங்கு நடந்தது. ஹல்லேலூயா. உடனே உயிர் சென்றது, இறந்து போகிறார். கடவுளுக்கு கொடுத்ததே இதோ கொடுக்காமல், கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல், கொடுக்க வேண்டியதை தனக்கென மறைத்து தனக்கென நான் வாழ்வேன் என்ற நிலையிலே சேகரித்த அவர்களுக்கு என்ன நடக்கிறது? மரணம். ஹல்லேலூயா. உன் பாதலிலே மரணம் நின்று கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தை பழிவாங்க மரணம் நின்று கொண்டிருக்கிறது. உன்னை பழிவாங்க மரணம் நின்று கொண்டிருக்கிறது. நீ கதவை சாய்த்துக்கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மரணத்தின் தூதன், இந்த சாபம் உன்னை நெருங்காதபடி கதவை சாய்த்துக்கொள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவருக்கு கொடுத்து வாழ்வோ, ஆண்டவருக்கு கொடுத்து உயிர் வாழ்வோ, ஆண்டவருக்கு கொடுத்து சம்பத்தை சேகரிப்போ, ஆண்டவருக்கு கொடுத்து மருத்துவமனை வாதலை பூட்டுவோ, ஆண்டவருக்கு கொடுத்து நாசாலிவில் பொரு சேதத்திலிருந்து நம் குடும்பத்தை காப்பாற்றுவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மரணத்திலிருந்து, இந்த மரண தூதனிலிருந்து உன் கதவை சாத்து கொண்டு அவருக்குரியதை அவருக்கு கொடுத்து, அவருக்கு கொடுத்து பழகி வாழுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவராகிய கடவுள் இதோ அந்த வாதல் நின்று கொண்டே இருக்கிறார். நீங்கள் மூன்று நிலையிலும் கதவை சாய்த்து கொண்டீர்கள். அந்த கதவை திறந்து வைக்க ஆண்டவராகிய கடவுள் வருகிறார். வாசிப்போம் திருவெளிப்பாடு 3:20 வாசிப்போம். இதோ நான் கதவண்டி நின்று தட்டுகிறேன், ஒருவன் எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் அவனது இல்லத்தில் நுழைந்து அவனோடு விருந்துண்பேன், நானும் அவனும் ஒன்றாக விருந்துண்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவே இதோ உன் பாதலன் சென்று தட்டிக் கொண்டே இருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இந்த கதவை திறந்து தருவானாக, அவனோடு சேர்ந்த அவன் இல்லத்திலே நான் விருந்துண்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் செபிக்கிறதல்ல, நாம் ஆண்டவருக்கு வேலை செய்கிறதல்ல,
காதல் உனக்கு கேட்கிறதா? ஹல்லேலூயா! உனக்கு தரிசனங்கள் வெளிப்படுகிறதா? தீர்க்க தரிசனங்கள் உன தேடி வருகிறதா? ஆண்டவருடைய சத்தம் உன் காதல ஜொலிக்கிறதா? ஹல்லேலூயா! ஆண்டவருடைய சத்தத்தை நாம் எப்பொழு கேட்க வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழக்கூடிய ஆவியாருடைய சத்தத்தை, கடவுள் சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? நீ பாவம் செய்யும் போது செய்யாத என்ற சத்தத்தை கேட்க வேண்டும். நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஊழியம் செய்யாமல் போகும் போது நீ திரும்பி வா, ஊழியம் செய் என்பதே சத்தத்தை நீ கேட்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடு என்பதை அந்த சத்தத்தை நீ கேட்க வேண்டும். நீ தானம் தர்மம் செய் சத்தத்தை நீ கேட்க வேண்டும். ஊழியத்தின் காரியங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் என்னோடு பேசுவார், அதை நீ கேட்க வேண்டும். அவருடைய குரல் பல நிலையில் உனக்கு வெளிப்படும். அவர் தட்டி உன்னோடு பேசுவார், நீ அதை கேட்டு கதவை திறந்து அவரை உள்ளே ஏற்ற வேண்டும். ஹல்லேலூயா! அவர் உன்னோடு உறவாடுவார், உன்னோடு அசைவாடுவார். அவர் என்ன பேச வந்ததை உன்னோடு பேசி முடிப்பார். ஹல்லேலூயா! அதுவே அந்த விருந்தா இருக்கிறது. அவர் திருப்தி அடையக்கூடியதை விருந்தா இருக்கிறது. அவர் உன்னை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறது. இது விருந்தா இருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போஸ்தலர் பணி 12:16 வாசிப்போம். ராயப்பர் விடாமல் கதவை தட்டி கொண்டே இருந்தார். கதவை திறந்த போது அவரை பார்த்து திகைத்து போயின. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராயப்பருடைய விடுதலைக்காக செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாயப்பர் உயிரோடு வருவார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆயின கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு அறையிலிருந்து செபிக்கிறார்கள். அவர் வந்து கதவை தட்டினார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர்கள் மகிழ்ச்சியோடு சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சியோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நான் இறைவாக்கினருக்காய் ஜெபிப்போம். ஊழியர்களுக்காய் ஜெபிப்போம். ஆலய கடனுக்காய் ஜெபிப்போம். ஆலயத்துக்காக ஜெபிப்போம். நாங்கள் ஆலயத்துக்கு கொடுக்கிறோம். ஆலயத்திலே ஊழியர் செய்கிறோம், தாங்குகிறோம். எல்லாம் மகிழ்ச்சியாயிருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவர் தட்டுகிறார். யார் மூலமாய் தட்டுகிறார்? ஊழியர்கள் மூலமாக தட்டுகிறார். இறைவாக்கர் மூலமாய் தட்டுவார். அப்போஸ்தலர் மூலமாய் தட்டுவார். தேவ ஊழியர்கள் மூலமாய் தட்டுவார். ஹல்லேலூயா! ஊழியர்களை காணும் போது ஓடி மறைந்து கொள்ள அல்ல, நீ கதவை திறந்து உன் இல்லத்தில் ஊழியர்களை உபசரிக்க வேண்டும். ஏனோ தானோ அன்று அல்ல, அவர்களை எப்படியெல்லாம் உனக்கு உபசரிக்க வேண்டுமோ அப்படி உபசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா! உன் இல்லத்தில் யார் வருகிறார்? ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீ ஊழியத்துக்காய் கொடுப்பதால், நீ ஊழியத்தை தாங்குவதால், ஊழியத்துக்காய் நீ செபிப்பதால் உன் இல்லத்தில் ஊழியர்கள் இறைவாக்கின இல்லத்தில் ஏறி வருகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஏன் இவர்கள் செபிக்கிறார்கள்? ராயப்பருக்காக. அப்போது அவர் கலந்து கதவை தட்டுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் எத்தனை பேர் நினைக்கிறோம் அந்த ஊழியக்காரி வரவில்லை, அந்த ஊழியக்காரன்
வரவில்லை, அந்த வல்லமை உடைய அவர்கள் வரவில்லை என்று அவர்களை வரையறுக்காமல் முறுமுறை போடு, மனக்கசப்போடும் இருக்கிறோ. அப்படி அல்ல, ஊழியர்களுக்கு முன்னால் ஆண்டவர் வருகிறார். நீ எந்த ஊழியக்காரனை உன் சபையை காணக்கூடிய ஊழியர்கள் உள்ள நிலத்தில் செபிக்க வருகிறாய் என்றால் நீ அன்போடு உபசரிக்க வேண்டும். ஹலலுயா ஹலலுயா. ஆண்டவர் என்று தட்டுகிறார், ஊழியர்கள் மூலமாக இல்லத்தில் வருகிறார். இதோ ஊழிய சபத்துக்கு வருகிறார், விருந்துண்ண வருகிறார், உறவாட வருகிறார், உண்மை ஆசீர்வதிக்க வருகிறார். ஹல்லேலூயா. ஏனென்று உன்னுடைய ஊழி உன்னுடைய வேலை கைமாறும் உழைப்பின் பலன் ஆண்டவருடைய ஆலயத்தில் வருகிறது, இதோ சபையில் வந்து சேருகிறது. உன் கண்ணீர் உபவாச ஜெபம் ஆலயத்தில் வந்து சேருகிறது. ஆதலால் ஆண்டவர் ஊழியர்கள் மூலமாக நிலத்தில் வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது நீ கதவை திறந்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ எப்ப கதவை பூட்டி கொள்கிறாய்? ஆண்டவருக்கு கொடுக்காத நேரங்களிலே, ஊழியத்தில் உண்மையில்லாத நேரத்திலே, இதோ ஊழியர்களுக்கு உண்மையில்லாத நடந்து கொள்கிற நேரங்களிலே ஊழியர்கள் உன் இல்லத்தில் வராமல் போகிறார்கள். ஆண்டவர் ஊழியர்கள் மூலமாக உன் கதவை தட்டுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஊழியர்களை நீங்கள் உபசரிக்க வேண்டும், ஊழியர்களை அன்போடு வரவேற்க வேண்டும். உங்கள் அன்பை நீங்கள் அங்கே காட்ட வேண்டும். அவர்கள் அல்ல, ஆவியானவர் அவர்கள் ஆளுகை செய்யப்பட்டு உங்களுக்கு விடுதலைக்காக, உங்கள் மகிழ்ச்சிக்காக, உங்களுக்கு நன்மைகள் வெளிப்படுவதற்காக ஊழியர்கள் வருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் நமக்கு கதவேண்டு ஆறு காரியங்கள் இருக்கிறது. மூன்று காரியங்களில் நாம் கதவை சாய்த்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாகவே கதவை சாய்த்துக் கொள்ள வேண்டும், அடைக்க வேண்டும், இரும்பு தற்பாலையோடு அடைத்து விட வேண்டும். மூன்று காரியங்களில் கண்டிப்பாக நீங்கள் திறக்க வேண்டும். நீங்கள் யார் யார் தீமைக்கு கதவை திறந்து வைக்கிறீர்கள் என்று முதல் அடைத்து விடுங்கள். நீங்கள் யார் யார் நல்ல காரியங்களுக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கதவை மூடி வைக்கிறீர்கள், கதவை திறந்து விடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் செபித்தால் மட்டும் பரலோக ராஜ்யம் நமக்கு இல்லை. சபையோடு உங்களுக்கு அன்பிருக்க வேண்டும். உன்னை வழிநடத்துகிற இறைவாக்கினரோடு உனக்கு அன்பிருக்க வேண்டும். எரிச்சல் கோபம் பொறாமை அல்ல. ஊழியம் வளரக்கூடியதில் பொறாமை அல்ல, ஊழியத்தில் பொறாமை அல்ல. ஆண்டவருடைய சனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். இறைவாக்கினரை ஊழியர்களை அன்பு செய்ய வேண்டும். ஒருவர் ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். சபை ஆலயமா என்பதை உங்கள் ரத்தம் துடிக்க வேண்டும். மகிமை என்ற பேரில் உங்கள் இரத்தத்தில் அந்த பேர் பொதிக்கப்பட வேண்டும். ஒருவன் நிரல் சூண்டும் போது ரத்தம் துடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யூதாசை போல இந்த பேரை எங்களுக்கு தெரியாது என்ற நிலையில் போல நீங்கள் மறைந்து போகக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இதை சொல்கிறார். வாதல் என்றே நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவை துறைக்கிறவர்களோடு நான் விருந்துண்ணுவேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அன்பு செய்யாதவர்களே, ஊழியத்தை ஊழியர்களை இறைவாக்க நிறைய துசிக்கிறவர்களே, மனம் மாறுங்கள். குற்றத்தை காண்கிறவர்களே, மனம் மாறுங்கள், அன்பு செய்யுங்கள். ஊழியர்களோடு நீங்கள் பழக வேண்டும், ஊழியக்காரையோடு நீங்கள் பழக வேண்டும், ஊழியர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வேதனைகளை.
விண்ணப்பங்களை, உங்கள் விண்ணப்பங்களை, உங்களுடைய உயர்வுகளை, உங்களுடைய கனத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இந்த வசனத்தை விளக்குவதற்குரிய நேரம் இல்லை, ஆயின ஒரு பாயிண்டை சொல்லி முடிக்கிறேன். ஆபேல் காபேல் காயன் என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார்கள். அதில் ஒருவனுடைய பலியை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பெருமை கொண்ட நான் என்ற எண்ணம் கொண்ட, நான் நல்லா குடிக்கிறேன் கிடைக்கிறேன், என்னாலதான் இந்த ஆலயம், என்னுடைய முயற்சி தான், நாங்கள் குடிக்கிறதுனாலதான் இங்கே, அப்படி என்று நினைத்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவன் மேல் என்ன வருகிறது? சாபம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பொறாமைப்படுகிறான் தன்னுடைய சகோதரன் மேல், அவனுடைய ஆசீர்வாதத்தின் மேல், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மேல் அவன் பொறாமைப்பட்டு கொலை செய்கிறான். அதன் மூலமாய் அவன் சாபத்தை பெறுகிறான். ஹல்லேலூயா. அதே போன்று பிறருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கண்டு, அவருடைய வாழ்க்கை கண்டு, உயர்வை கண்டு பொறாமைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. சாட்சி கூறும்போது பொறாமையோடு பார்க்காதே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இத்தகைய அற்புதத்தை செய்திருக்கிறார், இத்தகைய மாற்றத்தை இந்த குடும்பத்தில் கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். ஏழையாய் இருந்தவர்கள் இன்று தனவானாய் இருக்கிறார்கள். ஆண்டவரால் வந்தது, கடவுளுக்கு கொடுத்ததால் வந்தது என்பதே நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நீ அங்கே மகிழ்ச்சி அடையாமல் தன்னுடைய சகோதரன் ஆசீரை கண்டு பொறாமைப்பட்டு இதோ சாபத்தை பெற்றுக் கொண்டதை போல, ஆண்டவருடைய மகிமையின் ஆசீரை கண்டு சாட்சி சொல்லக்கூடியதை கண்டு நீ பொறாமைப்படுவாயாக, சாபம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்தக்கூடியதில் பொறாமைப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லா காரியங்களும் இதோ ஆறு காரியங்கள் இல்லை, இதோ நான் அடங்கி இருக்கிறது. நாம் மனம் மாற வேண்டும். மூன்று நிலை கதவை திறக்க வேண்டும். மூன்று நிலை கதவை சாய்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். பரலோக வாதலிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் கடந்து செல்ல முடியும். உலகமும் வேணும், சிற்றின்பமும் வேணும், பொருளாசை வேணும், எல்லாம் வேணும். ஆண்டவர் வேணும் என்றால் உனக்கு பரலோகம் இல்லை. அதனால் மனம் திரும்புங்கள். ஊழியர்கள் மனம் திரும்புங்கள். விசுவாசிகள் மனம் திரும்புங்கள். மனமாற்றத்தோடு கடவுளை தேடுங்கள். ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதில் ஏன் இதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால், கடவுள் ஆசீர்வதிக்க தீர்மானித்துள்ளார். ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அதனால் நம் வாழ்க்கை இத்தகைய காரியங்கள் குறையாக இருக்கிறது. அதை சரிப்படுத்தும் போது ஆண்டவர் வானத்தை குலுக்குவார், பூமியை அசைப்பார், கடல் நீரை கலக்குவார். ரொம்ப ஆசீர்வாதத்தை கடலோர மக்களுக்கும் கரையோர மக்களுக்கும் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் திரளாய் வெளிப்படுத்தவே அவர் தரிசனமாகி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். ஆமே. எல்லா மக்களுக்கா செபிக்கிறேன். வல்லமே உச்சிங்க ஆண்டவரே, நன்மை தீமை அறிய அவே தன்னை அடக்கிக் கொள்ள அபிஷேகம், அபிஷேகம். அவையோட சத்தத்தை கேட்க அபிஷேகம். Glory to Allah, glory to Allah, glory to Allah, glory to Pave, glory to Pave, Vallame, 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 Unnathathin Vallame, Unnathathin Vallame, Unchidu Vallame, Nerappidu Vallame, Ave, Andavar Unchigire, Arpuna Seigire Vallame. Glory to Allah, glory to Prabhu,
glory to Allah, glory to Allah. Akine, 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 abhishekam vallame, vallame. Ellarum vinnappangalukku jebippu aviyana chelathikonde irukkirar, unne aashirvadikkirar. Ame, 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 ame. உறுதிக்கே திடன்கே உறுதிப்படுத்தியே திடப்படுத்தியே ஆண்டவே ஆசீர்வதிக்க போகிறா. உனக்கு முன்னால் இருக்கிறே எல்லா விதமான வெண்கல கதவுகளே இரும்பு தாற்பாலே ஆண்டவே வெட்டி விட போகிறோ. வல்லமே, வல்லமே, வல்லமே அபிஷேக எல்லா இல்லத்திலே அக்கினி பாயட்டும். முலையிலே வாதப்படியிலே வல்லமே, வல்லமே படித்திருக்கிற வயல் சொற்பங்க பாவத்து நிலைங்க தீமைக எல்லாம் அழிந்து போகட்ட, எல்லாம் உடையட்ட, எல்லாம் உடையட்ட, எல்லாம் உடையட்ட. அதிகாரத்திலே glory to Allah, glory to Allah. Abhishek, 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 abhishek. ஆண்டவர் செல்லாத்திகரா வெற்றிக்கள் வெற்றிக்கு அபிஷேகம் வல்லமேப்பிக்க வல்லமே ஜீவன் கணிக்கிற வல்லமே அற்புதத்தின் வல்லமே புதிய காரியங்களே உனக்கு வெளிப்படுத்துகிற வல்லமே புதியதை செய்கிற வல்லமே. ஆபே, ஆபே, அவியாதரை பிடித்துக்க, அவியாதரை பிடித்துக்க வல்லமே வெட்டி போக. Glory to Allah, glory to Allah, glory to Allah, glory to Pabe. Abhishega, Abhishega, uthinga andavare, uthinga. Retti paage, retti paage, retti paan Abhishega, retti paan Abhishega. Ame akkine, akkine arangattu, vallame payattu. Ame sugamalikku vallame, arpudathin vallame. Thadai udaikkire, alla thadaigale udaikkire. வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருக்கிற எரிக்கோவை உடைக்கிறேன் இயேசு நாமத்திலே. எரிக்கோ உடையட்டு, எரிக்கோ உடையட்டு, எல்லாம் கட்டி உடையட்டு, எல்லாம் கட்டி உடையட்டு. பச்சாத்தாலே போ, அப்பாலே போ, இயேசு நாமத்திலே வெளியாரே, இயேசு நாமத்திலே. ஆமே. நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. எல்லாருடைய இல்லத்திலே வல்லமை பாயட்டும் ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கட்டும் ஊற்றின் ஆண்டவரே. விளப்படியின் ஆவிகள், எரிசல் கொண்ட ஆவிகள், மந்திரவாத தடசங்கள், நர பலிகள், அவை பிரிவினின் ஆவிகள், கணவன் மனைவியே பிரித்து வைக்கிற மந்திரவாத யாகங்கள் எல்லாம் அழிந்து போச்சாந்தாலே அற்புத வெளிப்படட்டு, அற்புத வெளிப்படட்டு. அற்புதத்தை காட்டுங்க, அற்புதத்தை வெளிப்படுத்துங்க, வல்லமே ஊட்டுங்க, அற்புதத்தை காட்டுங்க. எல்லா தீய சக்திகளே வெளியேற்றுங்க, எல்லா போராட்டத்தை வெளியேற்றுங்க, வல்லமே ஊட்டுங்க. ஆண்டவருக்கு நன்றி, ஆசீர்வதிக்கிறேன். ஆமே. எல்லா விதமான தடசங்கள் வெளியேறட்டு. இரவு நேரங்களிலே அலக்கடிக்கிற பிசாசு தொல்லைகள் வெளியேறிப்போ. தூக்க இல்லாமல் மன போராட்டம், அச்ச நடுக்கு, மன அழுத்தங்கள் போச்சாத்தாலே இயேசுவின் நாமத்திலே தேவ பிள்ளைகளே வஞ்சிக்கிற அவமானப்படுத்துகிறேன் அதிகாரத்திலே உடையட்டு, உடையட்டு. தாசத்தை கொண்டு வருகிறேன் ஓ வெளியேறிப்போ, வெளியேறிப்போ. சந்திர 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 எல்லா தடைகள் வெளியேறட்டு. விழி சாபங்கள், கன்சிஸ்டிகள், புறாமை நாவிகள் எரிந்து போச்சாத்தாலே, எரிந்து உடைந்து போ, எரிந்து உடைந்து போ. இயேசு நாமத்திலே ஆசீர்வதிங்க.
எல்லா குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்க, மன நிம்மதியை கொடுங்க, மன மகிழ்ச்சியை கொடுங்க. நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல செய்திகள் வரட்டும். அவே அற்புத வெளிப்படட்டும். அவே ஆண்டவருக்கு நன்றி. அமே பாரத்துக்கு செபிக்கிறே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்து நடத்துங்க. தடைகள் உடையட்டு, அதிகாரத்தில் உடைந்து போகட்டு. அவே படகு வள்ளங்க ஆசீர்வதிக்கப்படட்டு. ஏற்க சீற்றத்தில் இருந்து விலக்கி காப்பாற்றப்படட்டு. அவே காப்பாற்றிங்க, நாமத்தை அறிந்த மக்களை காப்பாற்றிங்க, காப்பாற்றிங்க. எல்லா படகு வள்ளங்களிலே இங்க ரத்தத்தினால் முத்திரை போடுங்க, முத்திரை போடுங்க. இந்த வாய் சர்ப்ப வஞ்சிக்காத படு. அவே முத்திரை போடுங்க. எங்கள் சகோதர சகோதரிகளே ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு நன்றி. விசா தடை காச்சபிக்கிறே. எல்லா தடைகள் உடையட்டு, இந்த அருவி தடைகள் உடையட்டு. ஆசீர்வதித்து இங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க. பொருத்தனையோடு செபிக்கிறே. மக்களுக்கு அற்புதத்தை காட்டுங்க. என்னென்ன விண்ணப்பங்களோடு செபித்துக் கொண்டிருக்கிறார்கள், நன்மைகளை வெளிப்படுத்துங்க. தனியார் நிலையில், அரசாங்க நிலையில் படி செய்கிறே. எல்லா மக்களை ஆசீர்வதித்து அமே பெருக செய்யுங்க. ஆண்டவரே வேலை உயர்வு, சம்பள உயர்வை கடுத்து என் ஆண்டவர் உயர்த்து உயிருள்ள சாட்சிகளாக என் அப்பா எழுப்புங்க. எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க. விட்டு வலிகளை அகற்றுங்க, கால் வேதனை அகற்றுங்க. எல்லாரும் வல்லமே போடுங்க. அவை கப்பலில் வேலை செய்கிறேன் எங்கள் சகோதரர்கள் மேலே வல்லமே போடுங்க. வெளிநாட்டிலே கம்பெனியில் வேலை செய்கிறேன் மக்கள் மீது போடுங்க. ஆளே ஊழியத்தில் இருக்கிறேன் அவை எல்லார் மேல் போடுங்க, எல்லார் மேல் போடுங்க. அற்புதத்தை காட்டுங்க. ஆண்டவருக்கு நன்றி. அப்பாவுக்கு நன்றி. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறா. ஆமே உணவுடைகளை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி. கடன் பிரச்சனைக்காய் செபிக்கிறே. ஆமே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருங்க ஆண்டவரே. ஆலயத்துக்கு தருங்க, ஊழியத்துக்கு தருங்க, ஆலயத்துக்கு தருங்க, ஊழியத்துக்கு தருங்க. ஆமே எல்லா மக்களுடைய கடன் தொல்லைகளை மாற்றுங்க. ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா மக்களையும் தனவானாக மாற்றுங்க, சம்பத்தர்களாய் மாற்றுங்க. உமக்கு கொடுக்கிற மக்களை வளர்த்தி கொண்டிருங்க. ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறே. இல்லை இல்லாதவர்களுக்கு செபிக்கிறே. இல்லத்தை கொடுங்க ஆண்டவரே. இல்லத்தை கட்டி கொடுங்க. கட்டாத இல்லங்கள் கட்டி எழும்பட்டு, அற்புதம் வெளிப்படட்டு, சம்பத்துக்கள் உருவாகட்டு. வேலை கட்டுங்க சம்பத்துக்களே. இல்லத்தை கூடாரத்தை வேலை கட்டுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமே நன்றி. திருமண தடைக்கா செபிக்கிறே. திருமண தடைகளை மாற்றுங்க. அற்புதத்தை வெளிப்படுத்துங்க. எல்லா தடசங்களை உடைத்து விடுங்க. படித்துக் கொண்டு இருக்கிறே பிள்ளைகளுக்கா செபிக்கிறே. பிற்கேஜில் இருந்து காலேஜ் வரை ஓ படிக்கிறே எல்லா மக்கள் மீது வல்லமை பாய்வதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, இய சுபாவங்கள் வெளியேறுவதாக, யாதி தொல்லைகள் உடைவதாக. படிக்கிற ஞானம் அறிவு திறமை ஆற்றல் உண்டாவதாக. பிள்ளைகளை படிக்க வைக்க தாய் தந்தர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக, நன்மைகள் வெளிப்படுவதாக. ஆ
பங்கு கண்டு எல்லா மக்களே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், மரமாக வளர ஆசீர்வதிக்கிறேன், அவே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், குடும்பமாய் வந்து மக்களுக்கு திரளான அற்புத அடையாளங்கள் வெளிப்பட நிலைப்பட ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், நன்மைகளை காட்டுங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, உயர்த்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. புதிதாய் வந்த மக்கள், வராது இருந்து வந்தவர்கள், எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ஆண்கள் பெண்கள் எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. அவே என்னாளுடைய செய்திகள் அமே விதையாக விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. 100 மடங்கு பலே, 60, 30 பலனை காணட்டும். அமே அமே பாரே மீதே தூவப்படுகிற விதையா இல்லாத படி நல்ல நிலத்திலே இதயத்திலே தூவப்படுவதாக, வார்த்தை கிரியை செய்வதாக, மனம் மாறுவார்களாக. அவே அறுவடை நாங்கள் காண்போமாக. ஆண்டவருக்கு நன்றி, ஆசீர்வதிக்கிறேன். அப்பாவுக்கு நன்றி, யாதி தொல்லைகளுக்கு ஜெபிக்கிறேன். யாதி தொல்லைகள் மேலே வல்லமை பாயட்டும், அசுத்தாவிகள் வெளியேறட்டும், எல்லா மன அழுத்தங்கள் மன வேதனை அகன்று போகட்டும், தலை வேதனை தலை வலிகள் உச்சி வலிகள் வெளியேறி போ. இயேசுவின் நாமத்திலே ஆற்றுக்குள் வல்லமே, ஆற்று வல்லமே இறங்கட்டு, ஆற்றுக்குள் வல்லமே இறங்கட்டு, ஆற்று உயிர் பெற்று எழும்பட்டு, நாட்டின் நரம்பிலே இரத்த நாளத்திலே உள் உறுப்பிலே வெளி உறுப்புகளிலே கண் செவியிலே நா தொண்டையிலே பெருக்கிட சிறுக்கிடலிலே கற்ப பையிலே நட்டெலும்பிலே வல்லமை பாய்வதாக, வல்லமை பாய்வதாக. அமே சிரட்டையிலே விட்டு சிரட்டைக்குள்ளே வல்லமை பாய்வதாக, விட்டு அசைவிலே வல்லமை பாய்வதாக, உறுப்புகளுக்கு வல்லமை இறங்கட்டு, கிட்டிக்கு வல்லமை இறங்கட்டு, லிவரில் வல்லமை இறங்கட்டு, சுகமளிக்கு வல்லமை, சுகமளிக்கு வல்லமை, தோல்களுக்கு இறங்கட்டு, சதைக்கு இறங்கட்டு, கற்ப பைக்கு இறங்கட்டு. அற்புத அதிசயம் உடம்பு நீருகள் பித்த யாதிகள் வெளியறிப்பு. இயேசுவின் நாமத்திலே பக்கவாதத்தின் யாதே, திமிருவாதத்தின் யாதே எல்லாம் வெளியறிப்போகட்டு. ரத்தம் செய்யோ, ரத்தம் செய்யோ, ரத்தம் செய்யோ. சுகமளிக்கும் வல்லமே எல்லாம் சுகர் பொண்ணு பிரஷர் பொண்ணு யாதியே சுகமளிக்கட்டு. அற்புதம் ஆலயத்து வர முடியாம படுக்கையா இருக்கிறேன், இல்லத்தில் காணப்படுகிறேன், தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டு. மருத்துவமனையில் இருக்கிறேன் மக்களுக்கு விடுதலை உண்டாகட்டு. அற்புதம் நடக்கட்டு. யூடியூப் சேனல் மூலமாக ஆலயத்தின் செவவழி பாடுகளிலே பங்கு கொள்கிறேன். குடும்பங்களிலே வல்லமை பாயட்டு, வல்லமை பாயட்டு, வல்லமை பாயட்டு, அற்புதம் வெளிப்படட்டு. அமே நன்றி. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. வெட்டு போன்ற நிலை மாறட்டு. இயேசு ரத்தம் மூளை நரம்பிலே அமே அமே உச்சப்படுவதாக, வலுவற்று போகாத பெண் உயிர் பெற்று எழும்பட்டு, ஒன்னில்லாமல் போகட்டு. குழந்தைக்கு வல்லமை பாயட்டு, குழந்தைக்கு வல்லமை பாயட்டு, அற்புதம் நடக்கட்டு, சுகமளிக்கு வல்லமை பாயட்டு. ஆமே நன்றி.
ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு பகுதியே என் அப்பா பொறுப்படுத்தீரே, நடத்தினீரே. ஆமே நன்றி. இங்க மக்களே ஆசீர்வதித்து அனுப்புகிறீரே, உமக்கு நன்றி. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்திலே இங்க மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கிற நல்ல பிதாவே,